பிதா சுதன் பர்சுத்த ஆவியின் பெயராலே ஆமின் மின்னுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் ஆண்டவரே அன்பு தகப்பனே அப்பா இதோ இந்த முதலாவது மணியைக்கு ஆண்டவரே அப்பா அந்த ஆயர்கள் குருக்கள் திருத்தந்தையர்கள் இவர்களுக்காக நாங்கள் ஒப்புக் தகப்பனே அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்க ராஜாவே அவர்கள் நற்செய்தியை ஆண்டவரே அப்பா பறைசாற்ற நீர் அழைத்திருக்கீங்க அச்சாவே இதோ ஆண்டவரே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றீரே அப்பா திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றே அப்பா அப்படி கூட ஆண்டவரே இந்த திரு அந்த நற்செய்தியை பறைசாற்றுகின்ற திருச்சபையில் இருக்கின்ற திருத்தந்தைகள் ஆயர்கள் குருக்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு அவர்கள் நல்ல விதத்திலே அந்த இறைப்பணியை செய்ய அவர்களுக்கு உடல் நல மன ஆண்டவரை அப்பா சுகத்தை கொடுத்து அவர்களை வாழ வளர கிருபை தரும்படியாக இந்த முதலாவது மணியை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்ரய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆம்பேன் இது இந்த இரண்டாவது மணியை கூட தகப்பனை திருச்சபைகளுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா இந்த கொரோனா நோயினால ஆலயங்கள் எல்லாம் முடப்பட்டு கிடைக்கிறது ராஜாவே அப்பா உண்மையை நாங்கள் ஆராதிக்க முடியாமலும் உண்மை நாங்கள் ஆண்டவரை அப்பா வணங்க முடியாமலும் அப்பா நாங்கள் ஆண்டவரை அப்பா தவிக்கிறோம் தகப்பனை அப்பா இந்தோ ஆண்டவர் இந்த ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு உண்மை நாங்கள் அப்பா போற்ற புகழை ஆராதிக்க எங்களுக்கு வழிவகைகளை செய்து கொடுக்கும்படியாக இந்த இரண்டாவது மணியை கொடுத்து செவிக்கிறோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவரின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அன்பு தகப்பனே அப்பா இதோ இந்த மூன்றாவது மணியை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை நீர் கட்டளடுபடியாக ஒப்புக் ராஜாவே அப்பா ஆண்டவரே இதோ சமாதானம் தருகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜாவே அப்பா இதோ உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்றீரே அப்பா இதோ மக்கள் ஆண்டவரே தம்முடைய சுய நலத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜாவே அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து சமாதானத்துடன் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ வளர கிருபை தருபடியாக இந்த மூன்றாவது மணியை உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே முனை திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஆண்டவரை அன்பு தகப்பனை இறைவா இது ஆண்டவரை உலகெங்கும் பரவிக்கொண்டிருக்கின்ற கொரோனா என்கிற கொள்ளை நோயும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறம் தகப்பனை மருத்துவருக்கு மேலான மருத்துவர் நீர் தானே அப்பா ஆம் தகப்பனே அப்பா அந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கிறாச்சா இம்முடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து சுவாமி அப்பா வாதையும் கூடாரத்தை அணுகாது என்றிரே பொல்லாப்பு மக்கு நேரிடாது என்றிரே அப்பா எங்களை ஒருபோதும் ஆண்டவரை அணுகாதபடிக்கு தீண்டாத படிக்கு இவடைய கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக இந்த நான்காவது மணிப்பு அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவைச்சன் கனி ஆகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஆண்டவரை அன்பு தகப்பனே இந்த கொரோனா நோய்க்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவர்களையும் செவிலியர்களையும் துப்புரவு தொழிலாளர்களையும் ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை காவல் காவல் பணி செய்கிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை அவர்களுக்கு ஆண்டவர் இந்த தொற்று நோய் பரவிக்கொள்ளாதபடிக்கு படிக்கு ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கள் ராஜாவே அவர்கள் செய்கின்ற பணியை நல்ல விதத்தில் செய்ய அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அருளும்படியாக இந்த ஐந்தாவது மணியை ஒப்புக்கொடுத்து கொடுத்து செவிக்கிறோம் அருள்மிக பெற்ற மரிய வாழ்க ஆசி பெற்றவர் நீரை முனைத்திருவயிற்று கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கண்பு தகப்பனே இறைவா இது ஆண்டவரே இந்த தாராவது மணியை கூட தகப்பனே அப்பா எவ்வளவோ குடும்பங்கள் திருமண காரியங்கள் எல்லாம் அப்பா ஏற்பாடு செய்தாயிருக்கிறது ராஜாவே இந்த திருமணங்கள் தடையின்றி நடக்க அவர்களுக்கு நல்ல பொருளாதார உதவியை தந்திரலும் சுவாமி அவர்கள் நீர் கானாவூர் திருமணத்தை எப்படி நடத்தி கொடுத்தீரோ தகப்பனே அது போல அப்பா அந்த திராட்சை ரசங்களை எண்ணெய் மாவு அப்பா எல்லாம் தீர்ந்து போகாத படிக்கு உம்முடைய வரங்களின் கனிகளால ஆவியின் கனிகளினால நிற அந்த திருமணத்தை நல்ல விதத்தில் நடைபெற்று நடத்திக் கொடுக்கும்படியாக இது வந்து ஆறாவது மணி வைப்பு கொடுத்து சேபிக்கிறோம் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை முடை திருவயிற்றின் கனியாயே இயேசும் ஆசி பெற்றவரை தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் ஆமேன் ஆண்டவரை அன்பு தகப்பனே இறைவா இது ஆண்டவர் இந்த ஏழாவது மணியை கூட ஆண்டவரை படிக்கின்ற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒப்பு கொடுக்குற தகப்பனே அவர்கள் நல்ல விதத்திலே படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவர்களுடைய ஆண்டவரை அப்போ வருங்காலத்தை வளமான காலமாக மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு ஞானத்தை அறிவை மாற்றலை ஊற்றுங்க தகப்பனை கடவுளுக்கு அஞ்சுதலை ஞானத்தை தொடக்கம் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனை அவர்கள் உமக்கு அஞ்சு உமக்கு கீழ்ப்படைந்து அவர்கள் நடக்க அவர்களை ஆசிர்வாதிங்க தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை என் ஆவியினால் நிரப்புபடியாக இந்த ஏழாவது ஒன்பது மணி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அவர்கள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்று கனி இயேசு இயேசும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் அன்பு தகப்பனே இறைவா ஒவ்வொரு முதியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இதோ பெற்ற பிள்ளைகள் கைவிட்ட நிலையில் முதியோர் இல்லத்திலும் அனாத இல்லங்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு முதியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே வயதான காலத்தில் அவர்களை ஆதரிக்க ஆளின்றி அப்பா அழுகையோடு கண்ணீரோடு அப்பா கலங்கி நிற்கிறார்கள் ராஜாவே அவர்களுக்கு அப்பா நீரே ஆண்டவரை மகனாக மகளாக இருந்து அந்த மக்களை தேற்றும்படியாக இதோ ஆண்டவரை இந்த எட்டாவது மனை ஒப்பு கொடுத்து சேமிக்கிறோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே திருவைச்சன் திருவைற்றி இயேசவும் ஆசி தூய தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே இந்த ஒன்பதாவது மணியை கூட தகப்பனை எவ்வளவோ பேர் ஆண்டவரே அப்பா இந்த பொருளாதார ஆண்டவரே அப்பா பொருளாதாரத்தினால கடன் பிரச்சனைனால மூழ்கி போய் கிடக்கிறார்கள் ராஜா அப்பா ஆண்டவரே நீரோ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்ற அப்பா நீர் ஆண்டவர் இணைச்சலத்தில் கூடியிருக்கீங்க தகப்பனை கடன் கொடுக்கும்படியாக நான் மாற்றுவேன் என்றப்பா அவர்களுடைய உழைப்பின் வருமானத்தை நீர் அதிகரித்து கொடுப்பீராக சுவாமி அவர்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க தகப்பனை குடும்ப சூழ்நிலை காரணமாக கடன் வாங்குகிறார்கள் ராஜா அதை திரும்ப செலுத்த முடியாமல் எவ்வளவோ பேர் கடனிலே மூழ்கி அப்பா வட்டி மேல் வட்டி கொடுத்து அப்பா அவர்கள் உண்ணவுக்கு கூட வழியின்றி தவிக்கிறார்கள் ராஜா அவர்களை எல்லாம் ஆசிர்வதிங்க அவர்கள் கடன் பிரச்சனை விடுதலை கொடுக்கும்படியாக இந்த ஒன்பதாவது மணி எப்போ கொடுத்து செபி இருக்கிறோம் அருள் மிக மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரையும் ளை திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை மரியே இறைவனின் தாயே பாவிலாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஆண்டவரே அன்பு தகப்பனே இறைவாக உலகே உலகெங்கும் சென்று படைப்பிருக்கலாம் நற்செய்திகளை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பு தகப்பனே அப்பா இதோ ஆண்டவரே அப்பா இதோ எவ்வளவோ பொது பொதுநிலையினர் ஆண்டவரே அப்பா இன்றைய நாள் நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா அவர்கள் செய்கின்ற அந்த நற்செய்தி பணியை நல்ல விதத்திலே செய்ய அவர்களுக்கு நல்ல அப்பா ஆண்டவரே ஆவியின் கண் கணிகளினால் நிரப்புங்க ஆண்டவரே தூய் ஆவியினால் ஆண்டவரை அவர்கள் நிரம்பி ஜெபிக்க அவர்கள் சொல்கிற இறை வார்த்தைகள் மூலமாக சொல்லி ஜெபிக்க அவர்களை அவளுக்கு தேவையான ஞானத்தை மறுவை மாற்றலை நீர் ஊற்றுங்க ராஜாவே அப்பா உம்மால் மாத்திரமே எல்லாமே கூடும் தகப்பனே அப்பா நீர் சொல்லாகும் கடலில் நிற்கும் தகப்பனே அப்பா அவர்கள் எல்லோரும் உம்முடைய சீடர்களாய் இருக்க அவர்களை அப்பா நீர் ஆசிர்வதிங்க தகப்பனே யார் எவர் ஒருவர் என்னுடைய சிலுவைகளை சுமர்ந்து கொண்டு என்னோடு நடக்கிறார் அவர்களை என் சீடர்கள் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இருந்தாலும் கூட தகப்பனே உம்மை பற்றிக்கொண்டு கொண்டு உம்முடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு வருகிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து உம்முடைய சீடர்களாய் நன்றாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் நற்செய்தி பணி நல்ல செய்ய உதவி செய்யும்படியாக இந்த பத்தாவது மணி எப்போ கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் சூழல் நல்ல ஆமேன் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே உடனே திருவயிற்றின் கடையாக இயேசும் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயக்கும் மாற்றுமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் விதாசுதன் பரிசுத்த தாவின் பெயராலே ஆமேன்